ஹை கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைவ் திங்ஸ் ஐ டோன்ட் லைக் அபவுட் மை ராயல் என்ஃபீல்டு. ஸோ அஞ்சு விஷயம் எனக்கு இந்த ராயல் என்ஃபீல்டில் ஓல்டு புல்லட்டில் பிடிக்காத விஷயத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இதில் வந்து பிரேக் பிடிக்காது. ஸோ பிரேக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ப்ளஸ் பேக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கு. ஸோ ரொம்ப எஃபெக்டிவாகலாம் இருக்காது, எஃபெக்டிவாகவே இருக்காது மொத்தத்தில். ஸோ அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா பிரேக்கு பிடிக்காது சுத்தமாக. ஸோ அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ செகண்ட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து ஆயில் லீக் ஆகும். ஸோ அது வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தெல்லாம் ஆயில் லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ எனக்கு லீக் ஆகலை, ஸோ சம்டைம்ஸ் லைட்டாக ஆகும். ஸோ அது வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ அது பார்த்திங்கன்னா இன்ஜின் பொதுவாக எல்லாமே இது பார்த்திங்கன்னா ஓல்டு புல்லட்டில் இது ஆக்சுவலாக நடக்கிற இது தான். ஓல்டு புல்லட்டில் ஆப்வியஸாக வந்து ஆயில் லீக் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா இந்த சைடில் இருந்தெல்லாம் ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிடும், இந்த சைடு அந்த சைடில் இருந்தெல்லாம். ஸோ அது வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ தேர்ட் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து நீங்கள் ஓவராக ஸ்பீடு போக முடியாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பைக்கில் வந்து 60 அபவே கிராஸ் பண்ணதில்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இதில் வந்து 60 அபவே கிராஸ் பண்ணதில்லை. ஸோ நான் வந்து ஆவரேஜாக 45 to 50, 55, 60 வரைக்கும் போவேன். ஸோ அது வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ ஓல்டு புல்லட்டில் ஆக்சுவலாக அதுக்கு மேலே போகிறது இதுவும் இல்லை, சேஃபும் இல்லை. உங்களால் பிரேக், நான் சொன்னேன்ல, பிரேக்கும் நீங்கள் 60 மேலெலாம் போயிட்டு பிடிச்சிங்கன்னா நீங்களாம் நீங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்ட முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா என்னால் ஸ்பீட் போக முடியாது. ஸோ அதுவும் போகும், புல்லட் போகும், எபவ் 120 வரை டச் ஆகும். பட் வந்து சேஃப்டி இல்லை, ப்ளஸ் அது இன்ஜினோட இதுக்கும் ரொம்ப நேரம் உங்களால் இதுவும் பண்ண முடியாது, கண்டினியூஸாக க்ரூஸும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லட்டை, இந்த புல்லட்டை நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா, தண்ணி ஊற்றி நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இந்த ஒயரிங் இது 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 உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி ரவுண்டாக ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அதில் தண்ணி பட்டுச்சுன்னா ஸ்டார்ட் ஆகாது கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ அது வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ இது வந்து பேசிக்காக எல்லா புல்லட்லேயும் இருக்கிறது தான், பட் புது புல்லட்லாம் அந்த அளவுக்கு இல்லை. பட் பழைய புல்லட் வந்து ரொம்பவே இந்த ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவுனீங்கன்னாலே ஸ்டார்ட் ஆகாது. ஸோ நான் ஒரு வாட்டி வாட்டர் வாஷ் விட்டுட்டு ஸ்டார்ட் ஆகாமல் மெக்கானிக் ஷாப்புக்கெல்லாம் தள்ளிட்டு வந்து ஃபுல்லாக தள்ளிட்டு வந்து டோப் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ண டைமும் இருக்குது. ஸோ அதனால் வாட்டர் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த சைடு இன்ஜின் சைடு அந்த சைடெலாம் ஆக்சுவலாக பண்ணவே சொல்லாதீங்க, ரொம்ப ப்ரெஷராக அடிப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அது ரொம்ப இதாகிடும். ஸோ அது வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒயரிங் எல்லாம் வெளியே வெளியே தெரியும். ஸோ மற்ற பைக்லாம் இந்த மாதிரி தெரியாது. பட் ஆக்சுவலாக புல்லட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே, எல்லா புது புல்லட்லேயும் சரி பழைய புல்லட்லேயும் சரி, இந்த ஒயரிங் பண்ணியிருக்கிறதெல்லாம் வெளியே ஈஸியாக தெரியும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லா ஒயரிங்கும் எல்லாமே வெளியே தான் இருக்குது. ஸோ ஈஸியாக யாராவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா கூட ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம். இதில் இது உள்ள ரெண்டு ப்ளக் இருக்கும். ஆக்சுவலாக நாங்களே ட்ரை பண்ணோம், நாங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு வாட்டி. ஸோ சுவிட்சே, இட் மீன்ஸ் கீயே போட வேண்டாம், நார்மலாக இது பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ரெண்டு ப்ளக் இருக்குது, அதில் ஒரு ஒயரை எடுத்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் தான் அஞ்சு விஷயம் எனக்கு பிடிக்காது இந்த ஓல்டு புல்லட்டில். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இது பண்ணுறேன். தேங்க்ஸ். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.